எப்போ வந்து இந்த போராட்டம் வந்து தேவையில்லாதது நம்மளால முடியாததுன்னு உணர்றோமோ அப்போ வந்து அந்த குறிகள் நம்மகிட்ட செயல்படும், செயல்பட்டு நம்ம வாழ்க்கையை மாற்றுற மாதிரி இருக்கும். ஒரு உதாரணத்துக்கு சொல்றாருந்தா, நம்ம வந்து ஒரு ஒரு கடைக்கு போறோம், ஒரு மாலுக்கு போறோம், அங்க ஒரு கதவு இருக்குது, அதை வந்து அது வந்து இழுத்தா திறக்கிற கதவு, அதை தள்ளிக்கிட்டு இருந்தோம்னா என்ன ஆகும், வாழ்க்கை பூரா வந்து நம்ம எதுவும் தள்ளிக்கிட்டே தான் இருக்கும். அந்த மாதிரி சில விஷயங்கள் வந்து நம்ம அப்படியே விட்டுட்டு இருக்கக்கூடிய சில விஷயங்கள், அதை வந்து நம்ம எதிர்த்து போராடும் போது அது வந்து கொஞ்சம் கொஞ்சமா என்ன செய்யுது, நமக்கு வந்து ஒரு நம்ம வலுவலுக்கு வலுவலாக்க செய்து அந்த போராட்டத்துல வெற்றி காட்டுறதுனா வாழ்க்கை முழுக்கவே ஒரு போராட்டமா போய் போராட்டமா முடிஞ்சு போகுது. ஆனா அது எப்போ நம்ம அந்த கருத்துகளுக்கு வந்து புரிந்து அந்த மனதை எதிர்த்து நம்மளால போராட முடியாது அப்படின்னு புரியிருக்கோம், அப்போ வந்து நம்ம வந்து அதுல இருந்து வெற்றிக்கலாம். இப்ப உதாரணமா சொன்ன போனா, ஒரு அறிஞர் அவர் என்னன்னா, இப்போ அந்த மேற்கத்திய உலகத்துல வந்து ரொம்ப பேர் பெற்றவர், அவர் என்ன பண்றாருன்னா ஒரு நாள் இரவு வந்து அவருடைய பேர் வந்து எக்காட்டால், அவர் ஒரு நாள் இரவு வந்து என்ன பண்றாருன்னா அவருக்கு அடிக்கடி தற்கொலை எண்ணங்கள் வரும். இப்போ சமீபத்துல கூட நீங்க செய்திகள்ல படிச்சிருப்பீங்க, பிரபலங்கள் நல்ல பிரபலங்களோட மகள் இந்த மாதிரி இந்த அவங்க பலர் வந்து தற்கொலை செய்து கொள்கிறது. இந்த மாதிரி இவருக்கு தற்கொலை எண்ணம், தினசரி தற்கொலை எண்ணம் வந்துட்டு. அப்போ ஒரு நாள் வந்து அவர் தூங்குறதுக்கு முன்னால அப்படியே யோசித்துட்டு இருக்கிறார். யோசித்துட்டு இருக்கும் போது அவருக்கு தெரியுது, ஒரு மனம் தற்கொலை எண்ணத்தை உருவாக்குது, அடுத்த மனம் வந்து ஏ இது வேண்டாத உணர்வுன்னு அதை தள்ளப்பாரு. அப்போ அவர் நினைக்கிறார், நம்ம மனசே ஒன்ன ஒண்ணு எதிர்த்து ரெண்டா பிளவுபட்டு ஒன்ன ஒண்ணு எதிர்த்து போராடுதே, இது சரிதானா அப்படின்னு யோசித்துட்டே பிறக்கும் போது அவருக்கு ஒரு விடுதலை கிடைக்கிறது. அடுத்த நாள்ல இருந்து அவர் ஒரு பெரிய ஞானி ஆகி உலகத்துக்கெல்லாம் வந்து இன்னைக்கும் உயிரோட இருக்கிறாரு. அவர் எக்ஸாட்லாம் சொல்லுவாங்க. அவர் வந்து இன்னும் பல அந்த ஞான காரியங்களை வந்து தொடர்ந்து அவங்க போதனையா பண்ணிட்டு இருக்கு. இப்படிதான் வந்து நம்ம இதுதான் வந்து நம்ம ஐயா வந்து பல ஆண்டுகள் போராடி கண்டுபிடித்தது என்னன்னா, எப்போ வந்து மனதை எதிர்த்து போராடக்கூடிய அந்த 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 செயலை நிறுத்துறோமோ அப்போ வந்து நமக்கு வந்து அந்த மனதனுடைய தாக்கத்திலிருந்து விடுதலை கிடைக்கும், நம்ம மனம் இயற்கையா செயல்பட ஆரம்பிக்கும். இதை இன்னொரு கோணத்துல பார்த்தோம்னா, மனத்திலிருந்து வரக்கூடிய இது எந்த சூழலை எடுத்தாலும் சரி, மனத்திலிருந்து வரக்கூடிய பிரச்சனைகள் எல்லாம் வந்து ஏதோ ஒன்ன சமன்படுத்த தோணுது. இப்ப கொஞ்ச நாளைக்கு கொஞ்சம் வருடங்களுக்கு முன்னால சுனாமி வந்திருக்கு. இந்த சுனாமி எப்படி வந்ததுன்னா, பூமிக்கு அடியில ஒரு பூகம்பம், அந்த பூகம்பத்துல வெடிச்சதுல அந்த அது அலைகளை பாய்ச்சி அது கடலை பாய்ச்சி அது கரையை நோக்கி அந்த வெள்ளத்தை கொண்டு வர்றதா இருந்தது. இதே போலதான் வந்து நம்முடைய மனதுல இருக்கக்கூடிய எழக்கூடிய சில எண்ணங்கள் வந்து அது வந்து ஒரு சில உணர்வுகளாகவும் எண்ணங்களாக வெளிப்படும். அது வெளிப்படும் போது அந்த எண்ணங்களை வந்து மாற்றுவதற்கோ எதிர்த்து போராடவோ முயற்சி செய்யும் போது அது வந்து இன்னும் வலுப்பெற்று. இதுதான் வந்து முதல் புரிதல். ரெண்டாவது புரிதல், அடுத்து இந்த எண்ணங்கள் வந்து இந்த எல்லாமே அப்படிப்பட்ட போராட்டம் உள்ள எண்ணங்களா இல்லையான்னு கேட்டா, சில எண்ணங்கள் வந்து இந்த மாதிரி தேவையில்லாத எண்ணங்கள், சில எண்ணங்கள் வந்து நமக்கு செயல்களை தூண்டக்கூடிய எண்ணங்கள். இப்போ சில இப்ப நம்ம வந்து வர்றோம், வழியில ஒரு விபத்தை பார்க்கிறோம், வீட்டுக்கு வந்து அந்த விபத்தை நினைச்சு பயந்துட்டு இருக்கோம். அந்த உண்மையிலே பார்த்தா அவன் நம்ம இருக்கிற இடம் பாதுகாப்பான இடம், அப்ப அந்த உணர்வு வந்துகிட்டு இருந்ததுன்னா அது வந்து என்னன்னா ஒரு தேவையில்லாத எண்ணம். அடுத்தது இப்ப நம்ம போனோம், நம்ம இன்னைக்கு கரண்ட் பில் கட்டலையே, இன்னைக்கு வந்தா இன்னும் ரெண்டு நாள்ல வந்தா யூசர் இது பண்ணிடுவாங்களே ஆஃப் பண்ணிடுவாங்க அப்படின்னு நினைக்கும் போது அது வந்து தேவையான, அது போய் உடனே அதை ஒரு செயலாக்கம் செய்யணும். அதனால நீங்க நல்ல எண்ணம் கெட்ட எண்ணம் வேண்டிய அப்படின்னு பிரிக்கிறத விட, தேவையான எண்ணம் தேவையற்ற எண்ணம்னு பிரிச்சிங்கன்னா அந்த போராட்டம் இருக்காது. தேவையற்ற எண்ணம்னா அப்ப அந்த அதுக்கு மூல காரணம் இல்லாம தானா வர்ற எண்ணங்கள், அதை அப்படியே அனுபவிச்சு விட்டுடலாம். ஆனா அதே நேரத்துல வந்து தேவையான எண்ணங்கள் வரும், வீட்டுல ஒரு செயல் செய்ய தூண்டக்கூடிய ஒரு எண்ணங்கள் வரும், அதை எடுத்து நம்ம வந்து செயல்படுத்தலாம். இப்போ இங்க இருக்கிறவங்க எல்லாம் ஓரளவுக்கு ஐயாவோட கருத்துக்களை கேட்டவங்க, அல்லது முகாமில் போய் அட்டன் பண்ணவங்க,
இப்போ உங்களுக்கு நீங்க ஏன் இங்க வந்திருக்கிறீங்கன்னா, உங்களுக்கு இன்னும் ஒரு சில தெளிவுகளை பெறணும்னு சொல்லிதான் வந்திருக்கிறீங்க. அந்த தெளிவுகளை நீங்க பெறணும்னு வந்திருக்கிறதுனால உங்களுக்கு ஒரு யதார்த்தமா அல்லது யதார்த்தமா சிந்திச்சு பார்க்கும்போது உங்களுக்கு இந்த சிந்தனை வரும். புரிதல் ரொம்ப எளியது தானே. ஏன் வந்து எனக்கு இன்னும் நான் வந்து எனக்கு வந்து சில மன போராட்டங்கள் இருக்குது, சில பிரச்சனைகள் வருது, இப்படி யாராவது நினைக்கிறீங்களா? நினைச்சா வந்து ஒரு தம்ஸ் அப் போடுங்க. புரிதல் வந்து எளியதுன்னு சொல்றீங்க, நான் புரிஞ்சுக்கிட்டு புக்கெல்லாம் படிச்சிருக்கிறேன், இருந்தாலும் எனக்கு வந்து அப்பப்போ போராட்டம் அல்லது மனக்கவலை தோன்றிட்டு தானே இருக்குது அப்படின்னு யாராவது சொல்றீங்களா? எல்லாருக்கும் வயசு நல்லா புரிஞ்சிருக்குதா? சரி, இப்போ வந்து நீங்க இந்த புரிதல் செயல்படும் போது நம்ம வந்து ரெண்டு விதமா இருக்கு. ஒண்ணு இந்த இது எளித நீங்க எளிதா புரிந்தா கூட சில நேரங்கள்ல அந்த புரிதல் கொடுக்கக்கூடிய ஒரு அனுபவங்கள்ல வந்து நம்ம சிக்கிக்கிட்டோம்னா திருப்பியும் வந்து இந்த அனுபவத்தை நாடுவோம். அந்த புரிதல் வந்து அந்த புரிதல் விட்டு விலகி விலகி போகும். நார்மலா அந்த புரிதல் புரிந்தா அந்த வாழ்க்கை வாழ்க்கை முறை வந்து இந்த புரிதல் வந்து நமக்கு வழிகாட்டுறதா இருக்கும். ஆனா நம்ம வந்து சில நேரங்கள்ல வந்து அந்த புரிதலை விட்டு அனுபவ நாட்டங்களை நடும்போது அது வந்து நம்ம அதை விட்டு விலகி போற மாதிரி இருக்கும், கிடைச்சதை விட்டுட்டு போற மாதிரி இருக்கும். இன்னும் சொல்ல போனா ஒரு சிலருக்கு வந்து நம்ம ஏற்கனவே வாழ்க்கைன்னா இப்படி இருக்கும் அப்படின்னு சொல்லி ஒரு சில இதுகளை வகுத்து வச்சிருப்போம், அதை பேட்டர்ன் சொல்லுவாங்க. இப்ப ஒரு உதாரணம் சொல்றதா இருந்தா ஒரு 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 சின்ன பவுல், அரை ஃபிஷ் பவுல் பார்த்துருப்பீங்க, அதில் கோல்டு ஃபிஷ் பார்த்துருப்பாங்க, அதை கொண்டு போய் எவ்வளோ பெரிய அவங்க தண்ணியில் விட்டாலும் கொஞ்ச நேரத்துக்கு அது வந்து அந்த வட்டமான ஒரு சின்ன அந்த பவுலுக்கு அளவு தான் சுற்றிட்டே வரும். ஆனால் அதுக்கப்புறம் தான் அதுக்கு தெரியும் நம்ம இருக்கிறது வந்து பிரம்மாண்டமான தண்ணி அளவு ஓஷன் போது அது அதை விட்டு விலகி போகும். அதே மாதிரி வீட்டில் கூட்டை அடைச்சி வைக்கிற பறவைகள் கூட சிலது திருப்பி திருப்பி அந்த இடத்துக்கே வந்துடும். அதுக்கப்புறம் தான் தெரியும் அந்த பிரம்மாண்டமான உலகம் வந்து வெளியே இருக்குன்னு தெரிஞ்சப்போ அதை விட்டு போவோம். அதே மாதிரி நமக்கு வந்து சில நேரங்கள்ல நம்ம வந்து ஒரு சில கருத்துக்களை நமக்குள்ள உருவாக்கி இருக்கோம், இதை வந்து கருத்து உருவாக்கம்னு சொல்லுவாங்க. நம்ம வந்து சில கருத்துக்களை வந்து இதுதான் ஆன்மீகம், இதுதான் வாழ்க்கை அப்படின்னு சொல்லி ஒரு சில கருத்துக்களை உருவாக்கி இருப்போம். அதை என்ன பண்ணுவோம், நம்ம வாழ்க்கையில வந்து எடுத்துட்டு நம்ம செயல்படுறதுனால இந்த புரிதல் வந்து இது வந்து ஒண்ணும் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு விட்டுட்டு போற வாய்ப்பு இருக்குது. அதே தான் ஒரு கதையில வந்து சொல்லுவாங்க, ஞான விடுதலை இந்த புத்தகத்துல இந்த கதை இருக்குது. எப்படின்னா ஒருத்தர் வந்து ஒரு விலை மதிப்புள்ள ஒரு மரகத நாணயத்தை தேடி போறான். ஆனா அந்த மரகத நாணயம் சீக்கிரமா அவனுக்கு கிடைச்சிருக்கு, கிடைச்சது நான் நினைக்கிறேன் இது மரகத நாணயமா இருக்க முடியாது அப்படின்னு சொல்லிட்டு அதை வந்து தூர தெரிஞ்சு திருப்பி அதை தேடணும். இந்த மாதிரிதான் வாழ்க்கையில சிலது இந்த எளிய கருத்து நமக்கு ஒரு பெரிய புரிதலை கொடுக்குமா அப்படின்ற சந்தேகத்துல வந்து இதை விலக்கி தள்ளிட்டு திருப்பும் கடின பயிற்சிகளுக்கு நம்ம திருப்பியும் போயிடலாம். அதுவும் வந்து நம்ம லைஃப்பை வந்து சில நேரங்கள்ல நம்ம இந்த இது புரிதலை எளிதா புரிய முடியாது. எப்படி ஒரு சின்ன புரிதலை வச்சு நம்ம பெரிய மாற்றங்கள் உருவாகுதோ அதுக்கு வந்து இது தடையாது. இப்போ நம்ம இதுவரைக்கும் பேசுனதை வச்சு உங்களுக்கு ஏதாவது கேள்விகள் இருந்தா கேளுங்க, அப்படி ஒரு லைன் சரியில்லைன்னா சேட்டிங்ல போட்டு விடுங்க, நான் நம்ம அதை பற்றி இன்னும் ஆழமா சிந்திப்போம். யாருக்காவது கேள்விகள் இருக்குதா? அன்மியூட் பண்ணிட்டு பேசுங்க. ஐயா வணக்கம், வணக்கம், சொல்லுங்க ஐயா. நல்லா இருக்கீங்களா? நல்லா இருக்கும். ஓகே, நான் கேம்ப்ல நான் உங்களை மீட் பண்ணேன், ரொம்ப சந்தோஷம். சந்தோஷம் ஐயா, ஒரு சின்ன விளக்கம் தேவை. சொல்லுங்க. ஒரு நமக்கு ஒரு புரிதல் சொல்லிட்டு ஒண்ணு ஏற்படுது இல்லைங்களா? ஆமா. அந்த புரிதல் ஏற்பட்ட உடனே ஒரு ஒரு அணைய உடைஞ்சா இப்படி வெள்ளம் வருமோ அந்த மாதிரி ஒரு உணர்வு.
தார்மாறான எண்ணங்கள் வருது, அது வருது வருது போகுது அப்படிங்கிறது ஒரு அடர்த்தியா வர்ற மாதிரி ஒரு ஃபீலிங் இருக்குது. அந்த மாதிரிதான் எல்லாருக்குமே இருக்குமா? இப்போ இதுக்கு இதை வந்து ஒரு உதாரணத்தை வச்சு விளக்குவாங்க. இப்போ வந்து இந்த மிருக காட்சி சாலை இருக்குது, ஜூ சொல்லுவாங்க. இப்ப இந்த ஜூல போய் கேட்டை திறந்து விட்டா என்ன ஆகும்? இருக்கிற எல்லா மிருகங்களும் என்ன செய்யும்? ஓடும். அப்போ இந்த ஓடுறது சிலருக்கு வந்து இது வந்து ஒரு அமைதியான ரம்யமான ஒரு உணர்வா வெளிப்படும். ஒரு சிலருக்கு அந்த ஒரு குழப்பம் இதெல்லாம் பண்ணி வெளியே போற மாதிரி இருக்கும். இது என்ன காட்டுதுன்னா, நம்ம மனம் வந்து அதோடைய இயற்கையான தன்மையை அடைகிறதுக்கு முயற்சி பண்ணுது. இதெல்லாம் வந்து போய் எல்லாம் போய் திருப்பி வரும்போது மனம் தானே இயற்கையா செயல்படக்கூடிய அந்த தன்மை அடையும். அப்போ வந்து நீங்க வந்து எப்பவுமே மகிழ்ச்சியில திளைத்திருக்கணும்னு விரும்ப மாட்டீங்க, கவலையிலேயே முடங்கி போக மாட்டீங்க, ஒரு நடுவான பாதையில போவீங்க. எப்ப எல்லாம் மகிழ்ச்சி வருதோ மகிழ்ச்சி வந்து நீங்க பயன்படுத்திக்கலாம். அப்படின்னா உதாரணத்துக்கு உங்க வீட்டுக்கு ஒரு விருந்துகாரங்க வர்றாங்க, அப்ப ஞானின்னு சொல்லிட்டு நீங்க வந்து முகத்தை அப்படியே சைலண்டா வச்சிருக்க முடியாது. அவர் வந்த உடனே இங்க அவங்க முகமலர உபசரிப்பீங்க, அப்படிதானே? அதுக்கு வந்து உங்க மகிழ்ச்சியான எண்ணம் வந்து இயற்கையாவே உங்கள்ட்ட வரும். வந்து அதை செயல்படுத்தின அப்புறம் அவங்க போன அப்புறம் திருப்பியும் நீங்க உங்களுடைய இயற்கை நிலைக்கு திரும்பிடுவீங்க. அடுத்தது வேண்டாத ஒருத்தர் வர்றாரு, அவர் வந்து உங்களை தொல்லை பண்றாரு. அப்போ அவங்ககிட்ட நீங்க கொஞ்சம் கெடுகெடுப்பா நடந்துட்டு அவர் அதை வந்து அவர்கிட்ட வந்து அவரை திருப்பி அவ சொல்ற இதெல்லாம் வந்து உங்களுக்கு உடன்பாடுகள்ன்னு வச்சுருப்பேன். அப்போ உங்களுக்கு கோபம் வரும், அந்த கோபத்தை வச்சு நீங்க உங்களை தற்காத்துக் கொள்வீங்க. அதுக்கப்புறம் அவர் போனப்புறம் அந்த கோபம் திருப்பியும் தணிஞ்சு நீங்க வந்து ஒரு நடுநிலைமை பாதைக்கு வந்துடுவீங்க. இதுதான் வந்து உங்களுக்கு வந்து இந்த பிரவாகத்துல கிடைக்கும். இது வந்து கொஞ்ச நாள்ல வரலாம், அல்லது கொஞ்சம் நீங்க அந்த உங்களுக்கு அந்த மன ஓட்டங்கள் இருக்குல்ல, அந்த ஓட்டங்கள் தான் அந்த ஓட்டங்கள் போதுன்னு சொல்லிட்டு அதை திருப்பியும் கட்டுப்படுத்த முயற்சி பண்ணும்போது பழைய நிலைக்கு போயிடும். இதுதான் நன்றி ஐயா, அதை நன்றி இயற்கையாக போக விடுங்க. நன்றி 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 ஐயா. வேற யாராவது கேள்விகள் இருக்குதா? நம்ம இதுவரைக்கும் பேசினது எப்படி ஒரு எளிய புரிதல் ஏன் வந்து இந்த அளவுக்கு பெரிய மாற்றத்தை உருவாக்குதுன்னா, இப்போ ஒரு கேள்வி கேட்டோம்னா, அதாவது நம்ம வந்து ஒரு ஒரு வாரம் அல்லது ஒரு மாசம் நமக்கு எந்த வித நோயும் வரலன்னு வச்சுக்கலாம். ஒரு காய்ச்சலோ அல்லது ஒரு சின்ன உடல் வலியோ ஒரு அசதியோ எதுவும் வரலன்னு வச்சுக்கலாம். நம்ம உடனே நமக்கு என்ன வரும்? ஒரு சந்தேகம் வரும், என்னடா உண்மையிலே நம்ம வந்து இந்த இது உடல் நலத்தோட இருக்கிறோமா அப்படின்னு ஒரு சந்தேகம் வரும். ஆனா இயற்கையான நிலை அதுதான். அந்த இயற்கையான நிலை மேல வந்து நம்ம சில நேரங்கள்ல சந்தேகப்படுவோம். இது ஏன்னா நம்ம வந்து நோயா இருக்கும்போதுதான் நம்ம உடல் இருக்கிறது தெரியும். ஆனா அந்த இயற்கையான ஒரு 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 ஆரோக்கியமான ஒரு நிலையில இருக்கும்போது இதெல்லாம் வந்து நமக்கு தெரியாது. அந்த மாதிரி என்னன்னா, நம்ம வந்து பல பிரச்சனை அடுக்கடுக்கா நம்ம ஒரு பண்ணி எடுத்து வச்சிருக்கிறோம். ஆனா இதெல்லாம் வந்து நம்ம நாம சேமிச்சு வச்சது அல்லது நாம உருவாக்குன ஒரு ஒரு நிலைமை அப்படின்னு எப்ப தெரியுதோ அப்போ அந்த நேரத்துல அந்த புரிதல் செயல்பட்டு நம்ம வந்து விடுதலை ஆகும். வேற யாருக்காவது கேள்வி இருக்குதா? கேள்வி இருக்குன்னா ஹேண்ட் ரைஸ் பண்ணுங்க. ஒருத்தருக்கும் கேள்வி இல்லையா?
அடுத்து நான் ஒரு கேள்வி கேட்கறேன் உங்ககிட்ட. நீங்க இப்போ இந்த புரிதல், எனக்கு இந்த இதெல்லாம் புரிஞ்சிட்டது, இருந்தாலும் எனக்கு வந்து தினசரி வந்து மனப்பிரச்சனைகள் அல்லது எனக்கு சில அந்த இது சில வருத்தங்கள் வந்துகிட்டு இருக்குது அப்படின்னு யாராவது சொல்றீங்களா? அப்படி இருந்தா ரமேஷ் அவங்க பேசுங்க, அன்மியூட் பண்ணிட்டு பேசுங்க. குட் மார்னிங் சார், குட் ஆஃப்டர்நூன், ஈவினிங், குட் ஈவினிங் சார். சொல்லுங்க. சார், அதான் புரிதல தான் தடைப்பட்டிருக்கு. நீங்க என்ன எந்த பண்றதுன்னு மொழியில் தெரியல. பேசுறீங்கன்னு சொல்றீங்களா? நான் சவுதி அரேபியால இருந்து பேசுறேன் சார். சொல்லுங்க சொல்லுங்க. புரிதல் தாங்க ஏன் தடைப்படுது. இன்னைக்கு கூட மத்தியானம் சில எண்ணங்கள் வந்தது. நல்லா புரிஞ்சு நான் திரும்ப திரும்ப புரிஞ்சுக்கிறேன் எனக்கு எல்லா எண்ணங்களும் வரணும் அப்படின்ட்டு. ஆனா சில எண்ணங்கள் வரும் பொழுது அந்த எண்ணம் நீடிக்க கூடாதுன்னு நினைக்கும் போது தடைபடுது. நீங்க இப்போ சொன்னீங்க உங்களுக்கு எண்ணங்கள் வந்துட்டு இருக்குதுன்னு. இது எண்ணங்கள் வர்றது வந்து ஒரு இயற்கை. இப்போ வந்து தும்மல் எதனால வர சொல்லுங்க? தும்மல் அதுவா வரும். அதுவா வருது. ஆனா தும்மல் வந்து நமக்கு ஏதாவது ஒருவேளை அந்த இது தலை ஒருவேளை ஜலதோஷம் இந்த மாதிரி ஏதாவது இருந்ததுன்னா உள்ள இருக்கிற இதெல்லாம் வெளியேற்றுறதுக்கு தும்மல் வரும். அப்படிதானே? கொட்டாவி ஆமாம், எப்போ வரும்? கொட்டாவி கொட்டாவி தூக்க நிலையில இருந்ததுன்னா தூக்கம் வரும். வந்தா இயற்கை வரும். அப்படிதானா? அதே மாதிரி விக்கல், நம்ம சரியா தண்ணி குடிக்கணும்னா விக்கல் வரும். ஆமாங்க, ஆமாங்க. இந்த மாதிரிதான் மனம் வந்து அந்த இது உள்ளுக்குள்ள உள்ள ஒரு சில இதை வெளிப்படுத்தும். அது வந்து ஒரு இயற்கையா வரக்கூடிய ஒரு இதுன்னு நினைச்சுக்கணும். ஆனா அதுல வந்து ஒரு சில எண்ணங்கள் வந்து நம்ம வந்து துன்பப்படுத்துறதோ கஷ்டப்படுத்துறதோ அது இன்னொரு எண்ணத்தை தூண்டுறதா இருக்கணும் இருக்கும். அதனால என்ன செய்யுது, அந்த எண்ணங்கள் வந்து உங்க உடலுக்கும் மனதுக்கும் வந்து ஒரு இது தாக்கத்தை உண்டாக்குது. அந்த தாக்கம் தான் இது போயிடாதான்னு உங்களுக்கு ஒரு எண்ணம் வரும். நீங்க எப்படி ஒரு சாதாரண எண்ணத்தை விடுறீங்களோ அந்த மாதிரி ஒரு தடவை இந்த எண்ணத்தை வந்து உங்க நண்பர் ஆக்கி அப்படியே விட்டுருங்க. அந்த அப்படியே அதை வந்துட்டு அப்படியே போக விடுங்க. ஒரு தடவை நீங்க இதை கண்டுபிடிச்சிட்டீங்கன்னா அதுதான் புரிதல், அது உங்க புரிதலா இருக்கும். இப்ப எவ்வளவுதான் தத்துவங்கள் சொன்னாலும் எவ்வளவுதான் புத்தகங்கள் படிச்சாலும் ஒரு தடவை வரக்கூடிய ஒரு எண்ணத்தை வந்து அப்படியே நீங்களா அதை அப்படியே விட்டா போதும். அதை விடுறதுக்கு என்ன செய்யணும்னு கேட்கக்கூடாது. அதை அப்படியே விட்டு நீங்க வந்து பாத்தீங்கன்னா அது கொஞ்சம் ஒரு குறுகிய காலத்துல அது உங்களை விட்டு மறைஞ்சு போகும். அல்லது அதுக்கு நீங்க தூண்டுதலான எண்ணங்களை நீங்க வந்து எடுத்து கொடுக்காம இருந்தீங்கன்னா அதுவே தானால போயிடும். முதல்ல ஒரு எண்ணம் வரும், அந்த எண்ணத்தோட சேர்ந்து ஒரு சில உணர்வுகளும் வரும். அதான் இமோஷன்ஸ் சொல்லும். அந்த எமோஷன்ஸும் பாடி வழியா வெளிப்படும். அதனால அந்த எண்ணங்கள் போன பிறகும் கொஞ்ச நேரம் உடல்ல வந்து அது எந்த இடத்துல இருக்கும். ஒண்ணு ஒண்ணு உண்மை, அதாவது நம்ம வந்து மனக்கவலைய வந்து மனத்தால உணர முடியாது. அது வந்து உடல்ல ஒரு பகுதியில தான் நம்ம உணர முடியும். ஒரு ஒருத்தர் சொல்றாரு, பாடி கிவ்ஸ் த ஸ்கோர் அப்படின்னு. அந்த புத்தகத்துக்கு பேர் என்னன்னா உடல் வந்து அந்த இந்த நம்முடைய எண்ணங்களை வந்து ஒரு ஒரு இடத்துல சேமித்து வைக்கும். சேமித்து வைக்கிறது அதை செயல்படுத்தும். அதே மாதிரி நமக்கு வர்ற எண்ணங்கள் வந்து உடல்ல ஒரு இடம் வழியாக செயல்படும். அதனால என்ன செய்யணும்னா அந்த எண்ணங்கள் மறைந்த பிறகும் நமக்கு என்ன செய்யும், அந்த எண்ணம் தொடர்ந்து இருக்கிற மாதிரி ஒரு வரும். ஆனா அந்த அந்த உடல்ல இருக்கிறதும் கொஞ்சம் நேரத்துல வந்து உடல் ரத்த ஓட்டத்துல கலந்து அது மறைஞ்சிட்டுன்னா அதுக்கப்புறம் அந்த எண்ணத்தோட தாக்கம் இருக்காது. நம்ம அது மறைகிறதுக்குள்ள திருப்பி அடுத்த எண்ணம் வருது. அடுத்த எண்ணத்துக்கு நம்ம ஏதாவது எடுத்து கொடுத்தோம்னா அது வந்து நமக்கு ஒரு உணர்வு. உதாரணமா நீங்க வந்து சவுதியில தனியா இருக்கிறீங்களா அல்லது ஃபேமிலியோட இருக்கிறீங்களா? தனியாக தான் இங்கே இருக்கேன். ஆமா. அப்போ தனிமையில இருக்கும்போது வீட்டு நினைவு வரும். வீட்டு நினைவு வரும்போது அந்த எண்ணம் வர்றது இயற்கை. ஏன்னா உங்களுக்கு இப்ப எல்லாம் வேலை முடிச்சு வீட்டுக்கு வந்துருக்கீங்க, வீட்டுல வந்து ரூம்ல இருக்கிறீங்க. அப்போ வந்து தனிமையில இருக்கிற எண்ணம் வரலாம் உங்களுக்கு. அது ஒரு உதாரணம் சொல்றேன். சொல்லும் போது வீட்டுல மனைவி மக்கள் எல்லாரையும் ஞாபகம் வரும். அந்த ஞாபகத்துக்கு திருப்பி ஐயோ வந்துட்டேன்னு நீங்க அதை
தேவையில்லாத ஒரு எண்ணத்தை எடுத்து அது கொடுக்கும்போது அந்த எண்ணம் நீட்டிச்சு நீட்டிச்சுட்டே போயிட்டு இருக்கும். அந்த எண்ணம் உருவாக்கக்கூடிய உடல் அடையாளங்களும் வந்து நீடிச்சுட்டே இருக்கு. அப்ப அந்த எண்ணம் தொடர்ந்து இருக்கிற மாதிரி ஒரு உணர்வு உங்களுக்கு ஏற்படுத்தும். இது என்ன விட்டு போக மாட்டேங்குதுன்னு நினைக்கிறீங்களா, அதுவும் ஒரு இதுல உணர்வுகளை உடல்ல ஏற்படுத்தும். அது திருப்பி அது எப்படி ஒரு விஷ சுழற்சிக்குள்ள மாட்டிக்கும். அதே இதை இப்படி சுத்தினா மாத்தி சுத்தினா ஒரு முதல்ல வரும்போது அப்படியே விட்டா அது வலிஞ்சு போயிடும். ஆனா அதை வந்து நீங்க ஒரு இடத்துல கண்டுபிடிக்கும். நீங்க கண்டுபிடிக்கும் போது அந்த புரிதல் வந்து உங்க இதாகிடும். அப்ப நீங்க எல்லா எண்ணத்துக்கும் அதை பயன்படுத்த முடியும். பயம், அடிமை உணர்வு, எல்லா உணர்வுக்கும் அதை உங்களால பயன்படுத்த முடியும். அப்போ நீங்க சொல்றதுக்கு அந்த அக உடல் நன்றிங்க, நன்றி. நீங்கதான் கண்டுபிடிச்சு ஒரு இடத்துல கண்டுபிடிக்கணும். இப்ப புரிதல் உங்களுக்கு புரிஞ்சிச்சது. அதை எப்ப கண்டுபிடிக்கீங்களோ ஒரு தடவை கண்டுபிடிச்சிட்டீங்கன்னா அது உங்க சொந்தமாயிடும். சரிங்க, சரி, தேங்க் யூ. மேடம் ஷாலினி, நீங்க ஹேண்ட்ஸ் ரைஸ் பண்ணிருந்தீங்க. ஹாய் சார், வணக்கம், சொல்லுங்க. இப்ப நீங்க கடைசியா கேட்டிருந்தீங்க, இன்னமும் எண்ணங்கள்லாம் வந்துகிட்டே இருக்கா, அப்படித்தானே சார் உங்களோட க்வெஸ்சன்? ஆமா சார், அது வந்துகிட்டே தான் இருக்கு. ஆனா என்ன ஒண்ணுன்னா, இப்ப வந்து குறைவான எண்ணிக்கையில வர்றதா தெரியுது. இந்த எண்ணமே இல்லாம இருந்தது இல்ல சார், அது பாட்டுக்கு சுழற்சியா வந்துகிட்டே தான் இருக்கு. அதே மாதிரி சில சமயத்துல அந்த கவலையில போயிட்டு வர்றது, இதெல்லாமே இருந்துகிட்டு தான் இருக்கு. பட் இட்ஸ் ஓகே, அந்த மாதிரியா இருக்கு சார். இப்போ வந்து இதுலயே கொஞ்சம் இது பண்ணும். அந்த அந்த எண்ணங்கள் தானா வந்து ஆட்டோமேட்டிக்கா தானாவே போற மாதிரி இருக்கணும். நீங்க நீங்க வந்து நான் அதை அக்செப்ட் பண்றேன் அக்செப்ட் பண்றேன்னு சொல்லிட்டு ஒரு ஒரு தீர்மானம் எடுக்க தேவையில்லை. ஆமா சார், அது வரும்போது அது அழுக கூட வருது. கொஞ்ச நேரம் அந்த பெயின் அதெல்லாம் ஃபீல் பண்ண முடியுது சார். அது ஒரு இயற்கையான உணர்வுன்னு அப்படியே வழியை விட்டுற ஆமா வேண்டியதான். சார், இப்ப நம்ம அப்படி ஒரு உணர்வும் இல்லை கூட ஒரு திரைப்படம் பாக்குறீங்க, அதுல கூட ஒரு சீன் வரும்போது உங்களுக்கு ஒரு உணர்வு இயற்கையா வெளிப்படும். அதையும் இயற்கையா அப்படியே வந்து வழியை விட்டுற வேண்டியது. நான் அதனால நான் ரொம்ப ஒடுங்கி போனேன் அப்படின்னா திரைப்படம் பார்க்கும்போது ஒரு அவங்க பேர் அல்லது வாழ்க்கையில சில நிகழ்ச்சிகளை பார்க்கும்போது நம்ம வாழ்க்கையில இதெல்லாம் வரும்போது அது அப்படியே இயற்கையா நமக்கு வழியை விட்டுறது. ஆமா சார். That's all, sir. Thank you, sir. வேற யாராவது? வேற யாருக்காவது கேள்விகள் இருக்குதா? நீங்க பேச முடியலன்னா டைப்ல சாட்ல டைப் பண்ணலாம். ஓகே, எமோஷன்ஸ் வந்து உடம்ப பாதிக்கிற மாதிரி இருக்குது அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஓகே, என்னன்னா நம்ம இயற்கையா நம்ம உடல்ல என்ன இருக்குன்னா நம்ம வந்து எளிமையா படுத்துறோம்னா ஒரு மூன்று மூளைகளா பிரிச்சுக்கலாம். ஒன் வந்து பின்பக்கம் இருக்கிறது, அதை ரெப்டிலியன் பிரெயின் தான், மிட் பிரெயின், அதுக்கப்புறம் நியோ கார்டெக்ஸ் ஃப்ரண்ட்ல இருக்கக்கூடிய சிந்திக்கக்கூடியது. பின்னால இருக்கக்கூடிய மூளை வந்து எப்பவுமே வந்து நம்ம ஆபத்துல இருந்து நம்ம பாதுகாக்கிறதுக்கு இருக்கு. அதாவது இது ஒரு நீங்க பார்த்துருப்பீங்க நேஷனல் ஜியோகிராபி சேனல்,
இதுல எல்லாம் வந்து என்ன ஆகும்னா, ஒரு மிருகம் வருதுன்னா அதை பார்த்த உடனே அடுத்த மிருகம் எனக்கு உடனே தெரிஞ்சுக்கிட்டு வேகமா ஓட ஆரம்பிச்சிடும் அல்லது எதிர்த்து போராட ஆரம்பிச்சிடும். இது வந்து இயற்கையா இருக்கக்கூடிய அந்த மூளை. இந்த மூளை வந்து நமக்கும் இருக்குது, நமக்கும் டெவலப் ஆயிருக்குது. அதாவது ஒரு ஒரு ஆபத்தை கண்டவுடனே ஓடுறது, அந்த இது ஒரு பிரச்சனையை கண்டவுடனே பயம் வருவது, இதெல்லாம் வந்து நம்ம ஒரு பாதுகாப்புக்காக இருக்கக்கூடியது. இப்ப உதாரணமா, ஆனா இந்த புறச்சூழலே நமக்கு வந்து திங்கிங் அல்லது யோசிக்கக்கூடிய மனம் வந்து அதிகமா வளர்ந்துருக்கு. அதனால என்ன செய்யறோம்னா, சில சிந்தனைகளே நம்ம உடல்ல வந்து இந்த சில அந்த இது பயம் வெறுப்பு இதெல்லாம் உருவாக்க முடியும். அப்படி உருவாக்கும் போது அது உடல்ல ஒரு பகுதி வழியா அது செயல்படும். சமீபத்துல ஒரு ஆராய்ச்சியில் என்ன சொல்லியிருக்காங்கன்னா, கேன்சர் கூட அதோட இது பாகத்தை தேர்ந்தெடுக்கும். நம்ம எந்த விதத்துல அஃபெக்ட் அப்படின்னா, நம்ம ஒரு சாதாரண எமோஷன்ஸ் வந்து நம்ம உடல்ல வந்து ஒரு பாகத்தை தேர்ந்தெடுத்து அது வழியாக தான் செயல்படும். இனி எப்படி வந்து ஒரு குறிப்பிட்ட உறுப்பு வந்து இந்த உடல் நோயால பாதிக்கப்படுது, நம்ம தொடர்ந்து மன போராட்டத்தை வந்து நமக்கு செய்துட்டு இருக்கும்போது தொடர்ந்து நம்ம உடல்ல வந்து இந்த கெமிக்கல்ஸ் சுரக்குது. அது வந்து ஒரு குறிப்பிட்ட இடத்த வந்து தேர்ந்தெடுக்குது. உதாரணமா சிலருக்கு வந்து பயம் சொன்னா இதை இதே பரும் அங்க வந்து என்னன்னா, இந்த இது நுரையீரல் சம்பந்தமான வீசிங்கா இருக்கும். குழந்தைகள் கொஞ்ச நேரம் அழுதுகிட்டு இருந்தீங்கன்னா பாப்பீங்க, அதுக்கு வந்து உடனே சளி பிடிக்கும். இதெல்லாம் வந்து ஒரு இயற்கையான ஒரு இது. அது தொடர்ந்து ஒரு கவலை வரும்போது அது குறிப்பிட்ட உறுப்புகள்ல வந்து செயல்பட்டு அந்த இடத்துல வந்து அது வந்து அதை வந்து அந்த பாதிக்குது. அப்படி பாதிக்கும் போது அதை தொடர்ந்து நம்ம அந்த போராட்டம் இருந்துட்டோம்னா அது வந்து உடல் நோயா பிற்காலத்துல பரிணமிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஆனா அதை வந்து நம்ம புரிதல்னால அந்த அந்த போராட்டம் மனதை அல்லது தொடர்ந்து இது பண்ற மனதை நம்ம வந்து அந்த விடு அந்த போராட்டத்திலிருந்து விடுபட்டோம்னா அந்த நேரத்துல மட்டும் ஒரு இடத்துல வரும். அது பிறகு வந்து தானே உடல் வந்து அந்த இடத்துல இருந்து அந்த வலியையோ அல்லது அந்த உணர்வையோ வெளியாகும். அப்போ நோய் வேறுவதற்கான வாய்ப்பு இல்லை. அப்புறம் ரவிக்குமார் கேட்டிருக்காங்க, இருக்கிறாங்களா ரவிக்குமார்? என்ன கேட்டிருக்காங்கன்னா, கேன் யூ ப்ளீஸ் எக்ஸ்பிளைன் அபவுட் லிபரேஷன் சார். இதுவும் நான் அதே உதாரணத்தை சொல்றேன். ஒரு சார் உங்களுக்கு அன்மியூட் பண்ண முடியுமா? ஹலோ சார், குட் ஈவினிங் சார். குட் ஈவினிங். இப்ப உங்ககிட்ட வந்து ஒரு நம்பர் போட்டிருக்குது, ஓகே. அதை வந்து அந்த நம்பர் லாக் வந்து நான் வந்து உங்ககிட்ட கொடுக்குறேன். அந்த நம்பரை சொல்லலை. நீங்க என்ன பண்ணுவீங்க, எல்லா முறைகளினாலும் அதை வந்து திறக்கிறதுக்கு முயற்சி பண்ணுவீங்க. நான் வந்து அந்த நம்பர் ஒரு பேப்பர்ல எழுதி உங்ககிட்ட கொடுத்துட்றேன். இப்ப நீங்க என்ன பண்ணுவீங்க? ஈஸியா ஓபன் ஆயிடுச்சு. அடுத்த தடவை அதே நம்பரை மாத்தலன்னா அதே நம்பரை வச்சு ஓபன் பண்ணிடலாம். அதுதானா? இந்த மாதிரி தான் அந்த பேப்பர்னு சொல்றது புரிதல். அந்த பேப்பரை பயன்படுத்தி லாக்க திறக்கிறீங்க இல்லையா, அதுதான் வந்து லிபரேஷன். நீங்க ஒரு தடவை அதை பயன்படுத்தி கரெக்டா போட்டு லாக் பண்ணிட்டீங்கன்னா, நீங்க அதை எங்க போனாலும் எப்ப போனாலும் அதை லாக் பண்ணிட்டா நீங்க உங்களால அதை திறக்க முடியும். அப்படிதானா? இதே மாதிரிதான் நமக்கு ஒரு தடவை ஒரு புரிதல்னால நம்ம பிரச்சனைய தெளிவா நம்ம கண்டுபிடிச்சு அது அந்த பிரச்சனையை சால்வ் பண்ணிட்டோம்னா, அந்த புரிதல் அப்படி செயல்படும் போது தான் அதை வந்துதான் நம்ம விடுதலை எல்லாம் லிபரேஷன் சொல்லுவோம். உங்க மனது வந்து லிபரேட்டடா செயல்படும். அப்புறம் நீங்க வந்து உங்களுக்கு இந்த பேப்பரும் தேவையில்லை, எதுவும் தேவையில்லை. நீங்க கரெக்டா நம்பர்லாம் என்ன பண்ணிடலாம், ஓபன் பண்ணிடலாம். அந்த மாதிரி ஒரு முக்தி. ஓகே சார், முக்தின்னு சொல்றேன். முக்தின்றது லிபரேஷன் சேமா சார்? அது வந்து ஸ்பிரிச்சுவல் டேர்ம்ல வந்து முக்தின்னு சொல்றாங்க. முக்திக்கு வந்து ஒரு ஒரு இடத்துலயும் ஒரு ஒரு விளக்கங்கள் கொடுப்பாங்க. இங்க கொடுக்குற விளக்கம் என்னன்னா, அந்த விடுதலை இது பண்ணிட்டு இருக்கும்போது அது அந்த இது முக்தி ஆகுது. ஓகே சார், தேங்க்ஸ் எல்லா சார்.
வேற யாருக்கு அவர் கேள்வி இருக்குங்களா? மேடம் பானுப்பிரியா, உங்களுக்கு அந்த விளக்கம் புரிந்ததா இருந்ததா? ஹலோ, நீங்க கேட்டிருந்தீங்களா ஒரு கேள்வி? ஓகே, அதுக்கு விளக்கம் கிடைச்சுதான் கேட்கிறேன். இப்போ வந்து சரண்டர்னு கேட்டிருக்காங்க ரவிக்குமார் சார். இப்போ சரண்டர்னா எப்படின்னா, ஒரு நம்ம எதிர்த்து வரக்கூடிய எதிரிகிட்ட யுத்த களத்துல என்ன பண்ணுவாங்கன்னா ஒரு வெள்ளக்கொடியை காட்டிட்டு கையை தூக்கிட்டு சரண்டர் ஆயிடுவாங்க. அப்போ நான் வந்து எதுவுமே எதிர்த்து போராட போறதுன்னா அப்படின்னு சொல்லிட்டு கையை தூக்கிட்டு சரண் அடைக்கிறோம். இதே மாதிரி நம்முடைய இயற்கையா செயல்படக்கூடிய மனம் எழுப்பக்கூடிய உணர்வுகள் கிட்ட என்னால ஒண்ணும் செய்ய முடியாதுன்னு வெள்ளக்கொடி காட்டு இப்படி கையை தூக்கிறது தான் சரண்டர். அதை வந்து பல விதங்களை கொடுப்பாங்க. சில இடங்கள்ல வந்து அந்த எண்ணங்கள் கடவுள் தான் எழுப்புறாருன்னா கடவுள்கிட்ட சரண்டர் ஆகும். எல்லா சரண்டரும் ஒரே சரண்டர் தான். நம்ம வந்து இப்போ வந்து சொல்லும்போது என்னன்னா, நம்ம எண்ணங்கள்கிட்ட வந்து நம்ம சரண்டர் ஆகும்போது எண்ணம் எழுப்புறது நல்லதோ கெட்டதோ, அது எழுப்புறதை எதிர்த்து போறதை முடியாது, அல்லது அது எழுப்புற அந்த எண்ணங்களை வரவிடாமல் என்னால் தடுக்க முடியாது அப்படின்னு சொல்லி அதுகிட்ட இந்த சரணாகிறது தான் சரணாகிறது. அவங்க ஏதோ கேள்வி கேட்டுனா உடம்ப இவங்க பானுப்பிரியா அதை கேட்டிருக்காங்க, ரீட் பண்ணி பாருங்க. உடம்ப ரெண்டாவது லைன் புரியுது, முதல் லைன் என்ன? உடம்ப பாதிக்க இருக்கான்னு கேட்டாங்க. சரி, மனம் தன்னிச்சையாக இழந்தும் இதை விளக்குங்கன்னு கேட்டாங்க. அந்த ஆன்சர் பண்ணிட்டு இதுக்கு வரலாம். இதான் பல உதாரணங்கள்னால விளக்குவாங்க. நம்ம உடல்ல ஒரு பகுதி வந்து தன்னிச்சையா இயங்கும், இதய துடிப்பு, மூச்சு, இதெல்லாம் வந்து தன்னிச்சையா இயங்குற பகுதி. அதுபோல வந்து மனதோட பகுதி வந்து ஒரு பகுதி தானா இயங்குது, இன்னொரு பகுதி நம்ம இயக்குறோம். இப்ப நான் உங்ககிட்ட பேசணும்னா நான் வந்து கேட்டது, உங்க கேள்வியை கேட்டு பார்த்துட்டு வந்து நானா இயக்கி பேசுறேன். அதே நேரத்துல வந்து நான் போய் தனியே இருக்கும்போது எனக்கு வந்து ஒரு சில எண்ணங்கள் வருது, ஒரு தனிமை எண்ணம் வருது, அல்லது ஒரு வெறுப்பு வருது, இதெல்லாம் வந்து தானா வருது. இதான் தானா வர்றது வந்து தன்னிச்சையா இயங்குது. அதுக்கும் சில காரணங்கள் இருக்குன்னு சொல்றாங்க. ஏன்னா உடல் வந்து தானா இயங்கி அந்த உணர்வுகளை வெளிக்கொட்டினாதான் அது வந்து அதோட சமநிலைய பாதுகாக்க முடியும் அப்படின்னு சொல்றாங்க. அதுதான் அந்த அதை எப்படியோ பட் அதை வந்து நம்ம தடுக்க முடியாதுனாலும் மன தன்னிச்சையா இருக்கு. ஒரு சைட்ல வந்து நம்ம இது நம்ம வந்து இயக்குறோம், அது கொடுக்குற அறிவை வச்சு நம்ம ஒரு புறச்செயல்களுக்காக இயக்குறோம், அதான் இயக்கக்கூடிய பகுதி. அதனால ரெண்டு பகுதியா உலகம் தன்னிச்சையாக இருக்கிறது. அதாவது சரண்டர் வந்து ஞானத்துக்கு லிபரேஷனுக்கு வழிமா? ஆமா, நீங்க எப்போ ஃபுல்லா சரண்டர் ஆகுறீங்களோ உங்க மனதிட்ட அப்பவே உங்களுக்கு வந்து ஒரு லிபரேஷன்
உருவாகும். Thus, the exercise stabilizes the emotions negatively. Nichayama. அதாவது இந்த எக்ஸசைஸ வந்து கதாரசிஸ் சொல்லுவாங்க. கதாரசிஸ் என்னன்னா ஒரு சில உடல் மூவ்மெண்ட்னால உடம்புல தங்கி இருக்கக்கூடிய சில இமோஷன்ஸை வெளியேற்றுறது. இப்போ எனக்கு வந்து நான் சிந்திக்கும் போது எனக்கு வந்து இந்த இந்த இடத்துல எனக்கு வந்து அதை நான் ஃபீல் பண்றேன், தொடர்ந்து எனக்கு வந்து அதை வந்து செய்யும்போது அந்த இடத்துல வந்து அந்த எமோஷன்ஸ் வந்து தொடர்ந்து செயல்பாட்டினால அங்க வந்து ஒரு சக்தி ஓட்டத்துல ஒரு தடை ஏற்படும். அப்போ நீங்க அதாவது எக்ஸசைஸ் செய்யும் போது என்ன செய்யணும்னா அந்த எக்ஸசைஸ் வந்து அந்த டெய்லி எக்ஸசைஸ் செய்யும் போது அல்ல டெய்லி வாக்கிங் பண்ணா அந்த ஓட்டத்தை வந்து சரிப்படுத்தும். இப்போ ஏன்னா நீங்க அக்குப்ரெஷர் எடுத்துக்கோங்க, அக்குப்ரெஷர் எடுத்தீங்கன்னா சக்தி ஓட்டத்துல ஏற்படக்கூடிய தடைப்பாடு தான் நோய். அப்போ நீங்க வந்து வாக்கிங் போகும்போது என்ன ஆகுது, உங்க சக்தி ஓட்டத்தை நீங்க ஆக்டிவேட் பண்ணி அதை வந்து செயல்பட வைக்கணும். அப்போ எக்ஸசைஸ் என்ன செய்யும், நிச்சயமா வந்து அந்த உடல்ல அந்த இது அந்த தங்கி இருக்கக்கூடிய அந்த சக்தி ஓட்ட தடைப்பாட்டுகளை வந்து நிச்சயமா வந்து அந்த ஒரு தடைப்பாட்டுக்கு வந்து ஒரு விடுதலை கொடுக்கும். அதனால அது வந்து இயற்கையா வந்து அந்த ஃப்ளோ வரும். ஹலோ, நீங்க ஏதோ கேட்டிருந்தீங்க உடலை பற்றி சொல்லுங்க. ஆமாங்க சார், இப்ப எமோஷன்ஸ் எல்லாம் வருது இல்ல, எமோஷன்ஸ் வந்து உடம்ப பாதிக்கிற மாதிரி இருக்குல்ல சார். சில எமோஷன் இந்த பயம் வந்தா ஒரு மாதிரி பதட்டம் இந்த மாதிரி எல்லாம் வருது இல்ல சார், அது வந்து கொஞ்சம் உடம்ப பாதிக்கிற மாதிரி இருக்குல்ல சார், அதை அப்படியே விட்டுட்டா சரியாயிருமா? ஆமா, இது வந்து நீங்க ஒரு அருமையான கேள்வி. இந்த மூளையில வந்து இந்த இது என்ன சொல்லுவாங்கன்னா ஆங்கிலத்தில் ஆக்ஷன் பொட்டன்ஷியல்னு சொல்லுவாங்க. அதாவது ஒரு நிகழ்ச்சியை பார்க்கும்போது ஒரு பீக் அப்படியே ஒரு உணர்வு ஒரு ஒரு எலக்ட்ரிசிட்டி டக்குன்னு அந்த ஷாக் மறைஞ்சு போயிட்டு திரும்பி வந்துடும். அந்த ஒரு நொடியில அது உடல்லேருந்து சில கெமிக்கல்ஸ் இருக்கும், அந்த கெமிக்கல் உடலுக்கு எல்லாம் பரவும். அது பரவி அது செட்டில் ஆகுறது கொஞ்சம் நேரம் ஆகும், எமோஷன் வந்துட்டு போயிடும். ஆனால் அந்த உணர்வுகள் வந்து உடல்ல அங்கங்கே இருக்கும். அந்த அது வந்து அதை நினைச்சிட்டு நம்ம என்ன நினைக்கிறோம், அந்த உணர்வு என்ன இரட்டதான் இருந்துட்டு இருக்குன்னு அதை திருப்பி 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 ஒரு விச சூழல்ல போயிடும். அதை வந்து விச சூழல்னு சொல்லுவோம். அது எப்படி இந்த ஆத்துல சுழி ஏற்படுது, முதல்ல தண்ணி போய் ஒரு சின்ன சுத்தி சுத்தம் சுத்தி 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 வந்து அது ஒரு பெரிய யானையை இழுத்தக்கூடிய அளவுக்கு பெரிய சுழியா மாறிடும். அந்த மாதிரி நம்ம ஒரு எண்ணம், அந்த எண்ணம் உடல்ல ஒரு இதை உருவாக்கும், அது திருப்பி அந்த எண்ணத்தை தொடர்ந்து இருப்போம், அது சம்பந்தமான எல்லா எண்ணத்தையும் ஏற்படுத்தும், அந்த எண்ணம் திருப்பியும் ஒரு உடல்ல வந்து ஒரு ஒரு கெமிக்கல் அல்லது ஒரு வேதிப்பொருள்களை வந்து இன்ஜெக்ட் பண்ணோம். இப்படி 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 வந்துட்டு இருக்கிறதுனால தொடர்ந்து என்ன ஆகும்னா அது வந்து இது ஒரு விச சூழல் மாதிரி ஆகி பெருசாகிடும். ஆனா அதை வந்து அந்த அந்த சிந்தனை தொடரை வந்து கட் பண்ணி விட்டோம்னு வச்சுக்கோமே, அப்போ வந்து அது தொடர்ந்து அது வராது. அதனால உடல்ல வந்தா உடல் அங்கங்கே வலிக்கிற மாதிரி இருந்தாலும் அது அப்படியே போயிடும். அதுதான் வந்து அந்த இயற்கை. சார், சிந்திக்காம இருந்தாலுமே அந்த இது அந்த ரியாக்ஷன் இருக்க தானே சார் செய்யுது உடம்புல? இப்போ இது முதல்ல உருவான, அதாவது நான் எல்லா உடல்ல வர்ற எல்லா வலிக்கும் காரணம் வந்து நான் வந்து இதுன்னு சொல்லலை, இந்த என்ன நம்முடைய சிந்தனை தான் சொல்லல. நீங்க படுக்கும்போது தலையணை சரியில்லை, கழுத்து சுளுக்கிக்கிறது, அல்ல அந்த இடத்துல வலி வருது, அல்லது தொடர்ந்து நீங்க வந்து இருந்து வேலை பார்க்கும்போது உங்களுடைய முதுகு தண்டு வந்து வலிக்கு உருவாகுது, இதுக்கெல்லாம் காரணம் வந்து நம்ம சிந்தனைன்னு சொல்ல முடியாது, அது உடல் இதுவாகுது. ஆனா அந்த சில இடங்கள்ல வந்து நோய் இல்லாம அந்த இடத்துல சில வலிகள் உருவாகுதுன்னா அதுக்கு காரணம் வந்து நம்ம சிந்தனைகள் தான். சிந்தனைகள் உருவாக்குறது தொடர்ந்து தொடர்ந்து உருவாக்கும் போது அந்த இடத்த பலவீனமான பகுதியா அடையாளம் கண்டுகொள்ளும். அப்போ அங்க போய் எல்லாமே வெளிப்படும். அதை அப்படியே விட்டுட்டா சரியாயிருமா சார்? ஆமா, அந்த சிந்தனையை நீங்க நடத்தி விட்டீங்கன்னா அது பாட்டு உடலே தன்னை சரி செய்துக்கும். அதவே ஒரு பொருட்படுத்தாம விட்டுட்டா சரியாயிரும், நீங்க சொல்றதுதான் சார் கரெக்ட் தானே? ஆமா, நீங்க வந்து இப்ப வந்து ஒரு ஒருவேளை வந்து நீங்க நச்சு கலந்து தண்ணியை தொடர்ந்து குடிச்சிட்டு இருக்கிறீங்க,
அப்ப ஃபுட் பாய்சன் ஆகி உடல்ல ஒரு இது இருக்கும். அப்ப அந்த நோய்க்கு காரணம் வெளியே இருக்குது. அதே மாதிரி நீங்க வந்து ஒரு சில இந்த புற காரணங்களால உடல் நோய் வந்துட்டா அந்த நோய் வந்து உங்களை வச்சு என்ன செய்யாது, இந்த இது அதுக்கு தர காரணத்தை மாத்தினீங்கன்னா தொடர்ந்து இந்த இது சுகாதாரம் இல்லாத உணவை சாப்பிட்டுட்டு இருந்தீங்க தேவையில்லாத, அப்போ வந்து அது ஒரு நோயா வரும். அந்த நோய்க்கான காரணத்தை மாத்தும் போது அது சரியாகும். ஆனா காரணம் இல்லாம அந்த வெளி காரணம் இல்லாம உடலுக்குள்ள உள்ளுக்குள்ள வர்ற இதெல்லாம் வந்து தானா உடல் தன்னை சரிப்படுத்துறதுக்கு வர்றது அது வந்து தானாகவே சரியாயிடும். அதுக்கு நீங்க எண்ணங்களையோ அதை பற்றி கவலையோ இது வந்திருக்குதேன்னு நினைச்சு கவலைப்படுறதோ இல்லாம இருந்தீங்கன்னா தானாகவே தானே. சார் நீங்க உடம்புல இருக்க ஆர்கான்ஸ் எல்லாம் பாதிக்கும் சொல்றீங்களே, அது எந்த மாதிரி சார் நீங்க சொல்றீங்க? என்னது உடம்புல ஆர்கான்ஸ் எல்லாம் பாதிக்கும், அந்த கெமிக்கல் ரியாக்ஷன் அந்த மாதிரி சொல்றீங்களா? அத அது வந்து என்னன்னா நீங்க தொடர்ந்து அந்த நாள் கணக்குல மாத கணக்குல சில எண்ணங்களுக்கு தொடர்ந்து இடம் கொடுத்துட்டு இருந்தீங்கன்னா அது வந்து உங்க சிந்தனை சிந்தனை சிந்திச்சிருந்தீங்கன்னா தானாவே உடல் பாதிக்கும். உதாரணமா பாருங்க, தொடர்ந்து அழுதுட்டு இருக்கிறதுக்கோ அல்லது தனியா இருந்துட்டு பண்ணவங்களுக்கோ சைனஸ் ப்ராப்ளம் இந்த மாதிரி வரும். ஏன்னா அந்த தேவையில்லாமல் வந்து சிறப்பு வந்துட்டு உங்க எண்ணங்கள் வந்து ஒரு சில இடங்களை உருவாக்கும். அதே மாதிரி பயம் உள்ளவங்களுக்கு வந்து இந்த அது இயற்கை குழந்தைகள் ரொம்ப பயந்ததுன்னா அவங்களுக்கு வந்து சிறுநீர் கழிக்கக்கூடிய பழக்கம் வரும். அதுக்கு காரணம் என்னன்னா அவங்க கிட்னி வந்து நம்மள ஃபியரோட தொடர்பு உள்ளது, பயன்படுத்தும் போது உடல்ல இருந்து அந்த மாதிரி ஒரு இதெல்லாம் வரும். அது மாதிரி சில இடங்கள்ல வியர்வை வருது அளவுக்கு அதிகமா, சில இடங்கள்ல வந்து நெஞ்சு வலி வருது, இதே நோய் எதுவுமே இல்லாம நெஞ்சு வலி வரும். இதெல்லாம் காரணம் வந்து உடல் வந்து ஒரு சில உணர்ச்சிகள் உடல்ல ஒரு சில உறுப்புகளை பாதிக்கிறது. அது வந்து பாதிக்க ஆட்ட கூட அந்த அந்த உறுப்புகள் வழியா வெளிப்படுத்துது. ஆனா அந்த எண்ணங்களை அப்படியே விட்டா அது வந்து சரியாயிடும். ஆனா அது வந்து இந்த இது சரியான மருத்துவர்கிட்ட ஆலோசனை பண்றது நல்லது. போயிட்டு அது உடல்ல எந்த காரணமும் இல்லை அப்படின்னு அவங்க சொல்லும் போது அதுக்கு காரணம் மனசுல இருக்கலாம். அப்ப மனசுல இருக்கும்போது நீங்க வந்து போராட்டம் மனசுல உள்ள சிந்தனைகளையும் நீங்க வந்து தெளிவா அந்த போராட்டம் எல்லாம் அப்படி இருக்கீங்கன்னா அது வந்து தன்னை சரிப்படுத்தும். அந்த எமோசி என்ன இது தாட்ஸ் வேற மாதிரி எமோஷனையும் இருக்கட்டும், அது வசாமன் கண்டுக்கிறான்ட்டா அது 100% சரியாயிரும் அப்படிதானாங்க சார்? ஆமா, ஓகே சார். இந்த தாட்ஸும் இமோஷனும் ஒண்ணுன்னு தான் சொல்றேன். ஏன்னா எல்லா தாட்டும் ஒரு விதமான இமோஷன்ஸை கொண்டுதான் வரும் பெரும்பாலும். அந்த இப்போ ஒரு பயம் நீங்க வந்து அந்த இருட்டுல பயம் வருது, அந்த பயமும் அந்த எண்ணமும் ஒண்ணுதான். அதே மாதிரி நீங்க வந்து இந்த யார் மேல வெறுப்பு வருது, வெறுப்பும் அந்த வெறுப்பு சேர்ந்த எண்ணமும் ஒண்ணுதான். அதெல்லாம் வந்து ரொம்ப தனியா பிரிச்சு பார்க்க முடியாது. பெரும்பாலும் எல்லா உணர்வுகளுக்கும் வந்து ஒரு இமோஷன் இருக்கும் அதுக்கு பின்னால. இப்ப நாளைக்கு ஒரு வேலையை செய்யணும்னு சொல்றதுக்கு ஒரு சுறுசுறுப்பு மகிழ்ச்சி வருது, அதுவும் வந்து உங்க எண்ணத்தோட சேர்ந்து இருக்கக்கூடிய ஒரு எண்ணத்தோட சேர்ந்து இருக்கக்கூடிய ஒரு உணர்வு தான். அதனால எண்ணமும் உணர்வும் இமோஷன்ஸும் இமோஷன்ஸ் ஃபீலிங் எல்லாமே வந்து ஒண்ணுக்கு ஒண்ணு தொடர்புடையது. சார் இத மாத்துறதுக்குதான் டக்குன்னு மாறிடுமா இல்ல லேட் ஆகுமா சார்? அப்படியே விட்டாலுமே என்ன நான் சொல்ற ஃபீலிங்ஸ் எல்லாம் அச்சா, நான் இப்ப நீங்க சொல்றீங்களா அந்த மாதிரி இருக்கட்டும் அப்படின்னு விட்டுட்டா அது எவ்வளவு கொஞ்சம் சீக்கிரமாவே மாறிடுமா இல்ல அது டியூரேஷன் எடுக்குமா சார்? அது வந்து தானாவே மாறிடும். இந்த மாதிரி இருக்கலாம், முதல்ல வந்து உங்க உடலை வந்து பரிசோதிக்கணும். சரியான மருத்துவர்கிட்ட போய் அவர் பார்த்துட்டு உங்க உடல்ல ஒரு நோயும் இல்லை உங்களுக்கு அப்படின்னு சொல்லிட்டு அவருடைய இதுல சொன்னாருன்னா அதுக்கப்புறம் வந்து அதுக்கு காரணம் வந்து மனசாக்கலாம். அப்படியே விட்டீங்கன்னா தானா சரியாயிடும். ஓகே சார், ஒரு ஒரு நோய்க்கு காரணம் ஓகே தேங்க்யூ. உடல்ல இருக்கலாம், புற சூழ்நிலையில இருக்கலாம், அதெல்லாம் இல்லாதப்போ அப்படி அது எல்லாமே சரியா இருந்ததுன்னா சொல்லுவாங்கல்ல எல்லா டெஸ்டும் சரியா இருக்குது ஆனா எனக்கு உடல்ல நோய் இருக்குதுன்னு அப்படின்னு சொல்லும் போது அது வந்து மனதால இருக்கு. சார் நம்மளுக்கே தெரியுது ஏதாச்சும் நியூஸ் இந்த மாதிரி ஏதாச்சும் நம்ம புற சூழ்நிலைக்கு ஏத்த மாதிரிதான் இந்த மாதிரி வருது, சும்மா இருக்கப்பலாம் வர மாட்டேங்குதுங்க சார். புற இப்ப சூழ்நிலைனா நார்மலா வேலை செஞ்சு மாட்டேங்குது சார், புற சூழ்நிலையை நம்ம அக்செப்ட் பண்ண ஏதாச்சும் நம்ம பிடிக்காத சூழ்நிலை வர்றப்பதான் இந்த மாதிரி ஆகுது. அந்த பிடிக்காத சூழ்நிலை உங்களுக்கு ஒரு போராட்டத்தை ஏற்படுத்துது. அந்த போராட்டம் உடல்ல வந்து ஒரு மாற்றத்தை ஒரு குறிப்பிட்ட உறுப்பு மேல உருவாக்குது. இதுதான் நடக்குது. ஆமாங்க ஆமாங்க சார். அதனால வந்து அதை வந்து இயற்கையா விட்டீங்கன்னா அந்த பட்டு போயிடும். அந்த அந்த அது உருவாக்கக்கூடிய ஒரு இதை கூட இயற்கையா விட்டீங்கன்னா தன்னாலே அப்ப வந்து நம்மளால ஒரு செயல் செய்ய முடியல. என்ன அப்ப அப்படி அந்த
அந்த கெமிக்கல் ரியாக்ஷன் ஆகுறப்ப நம்மளால எதுவுமே செயல் செய்ய முடியல. ஆமா, அது வந்து ரொம்ப இன்டென்ஸா இருக்கிறதுனால அந்த மாதிரி செய்ய முடியல. ஆனா அது கொஞ்சம் அமைதியா இருக்கும்போது தானா வந்து சரி பண்ணும்போது கொஞ்சம் செயல் 10 minutes பண்ணும். 1 hour கழிச்சு அதுவா சரியாயிடுச்சு சார். அதுவா சரியாயிருக்கு அப்படியே விட்டுருங்க. அப்போ உங்க உடல் வந்து சிறப்பா செயல்படுதுன்னு அர்த்தம். அதுவே சரியாயிருக்கும். அப்போ போய் அங்க போய் நீ ஏதாவது போராடி புதுசா எதையும் உருவாக்க வேண்டாம். தேவையில்லைன்னா வேற எதுவும் இது பண்ண அப்படியே விட்டுருவாங்க. ஓகே சார், ஓகே சார், ஓகே, தேங்க்யூ சார். கர்மாவை பற்றி ஒருத்தங்க கேட்டிருக்காங்க. கர்மா வந்து பற்றி கர்ம சேனல்ல ஐயா நிறைய விளக்கங்கள் கொடுத்துருக்காங்க. அது நீங்க இப்போ வீடியோ எல்லாம் பாருங்க. அங்கேயே சந்தேகம்னா கூட நீங்க கேட்கலாம். அதுக்கு நம்ம இன்னைக்கு பேசுறத விட வித்தியாசமான டாபிக். அதனால நம்ம இப்போ எடுத்து பேசுறோம்னா நமக்கு நேரம் இல்லை. ஆல்மோஸ்ட் நம்ம முடிகிற நேரத்துக்கு வந்துட்டோம். 8:57 ஆச்சு. முடிஞ்ச அளவுக்கு உங்களுடைய சந்தேகங்களும் தெளிவாயிருக்கும். நீங்களும் உங்களுடைய கருத்துக்களை வெளிப்படுத்தியிருக்கீங்க. இந்த மீட்டிங்கில் கலந்து இந்த நேரத்தை ஒதுக்கி வந்து இங்கே சிறப்பாக கேட்டு ஒரு புரிதலும் தெளிதலும் வந்து சில கேள்விகளை கேட்டவங்க எல்லாருக்கும் பகவத்கிருஷ்ணன் சார்பாக நன்றி தெரிவித்துக் கொள்கிறேன். நன்றி. இன்னும் தொடர்ந்து பல ப்ரோக்ராம்ஸ் இருக்குது. நீங்கள் வந்து அதில் வந்து நம்ம மீட் பண்ணுறோம். நன்றி.